ஸ்டுடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோன்னா, ஒரு கெமிக்கல் ஃபார்முலாவை மட்டும் ஆக்சுவலாக பார்த்தீங்கனாக்கா வெறுமனே வேர்டு ஈக்குவேஷன் ஒன்று எழுதினேன். என்ன எழுதினேன், மீத்தேன் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணுற ரியாக்ஷன் எழுதியிருந்தால் மீத்தேன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். இதை வேர்ட்ஸில் எழுதியிருந்தேன். இந்த வார்த்தைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த மீத்தேனில் என்ன எலமெண்ட் இருக்குது, அதில் என்னென்ன எலமெண்ட் எந்தெந்த காம்போசிஷனில் இருக்குது அப்படின்னு என்னால் என்ன பண்ண முடியலனாக்கா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் எனக்கு அடுத்த ஸ்டெப்பான என்ன தேவைப்படுதுன்னா கெமிக்கல் ஈக்குவேஷன் தேவைப்படுது. நான் இப்போ சொன்ன அந்த மீத்தேன் அப்படின்றதுக்கு ஃபார்முலா CH4 அப்படின்னு இருக்கும். ஆக்சிஜன்னா O2, கார்பன் டைஆக்சைட்னா CO2, அடுத்து வாட்டர்னா H2O. இந்த ஃபார்முலா தான் ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதணும். அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதும்போது என்னென்னலாம் ரூலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். பாருங்களேன், இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன், த கெமிக்கல் ஆஃப் த ரியாக்ஷன் ஆர் ரெப்ரசன்ட் பை த கெமிக்கல் ஃபார்முலா. ஓகேங்களா, அதாவது ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதும்போது அந்த கெமிக் அதில் இன்வால்வ் ஆகக்கூடிய கெமிக்கல்ஸை அதுக்கான ஃபார்முலாவோட நீங்கள் எழுதணும். இப்போ உதாரணமாக நான் இப்போ சொன்னேன் மீத்தேன் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன், மீத்தேனை எடுத்துக்கோங்க. மீத்தேனுக்கான ஃபார்முலா என்ன, CH4 நீங்கள் எழுதணும். அடுத்து ஆக்சிஜன் அது கூட சேருது, அப்போ அதுக்கான ஃபார்முலா என்னது, O2 எழுதணும். இது ரெண்டும் சேர்ந்து என்னத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கான ஃபார்முலா CO2. அதுக்கப்புறம் என்ன கிடைக்குது, வாட்டர், அதுக்கான ஃபார்முலா H2O. அப்போ ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதும்போது கொடுத்துருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்க்கு ஃபார்முலா எழுதணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சரி. இப்போ ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனில் ரெண்டு கண்டிப்பாக என்னென்ன முக்கியமாக தேவைன்னா ரியாக்டன்ட் தேவை. எதை நீங்கள் ரியாக்ஷனுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு பேர் தான் ரியாக்டன்ட். ஓகேங்களா, எந்த ஒரு பொருளை ரியாக்ஷன் செய்கிறதுக்காக நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு பேர் அது ரியாக்டன்ட். த காம்பவுண்ட் ஆர் அலமெண்ட் விச் அண்டர்கோ ரியாக்ஷன். ஓகேவா, அதாவது இந்த ரியாக்டன்ட் அப்படின்றது ஒரு காம்பவுண்டாக இருக்கலாம் இல்லை ஒரு எலமெண்ட்டாக இருக்கலாம், இதுதான் எதில் இன்வால்வ் ஆக போகுது, ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிளாக நான் என்ன சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ ஹைட்ரஜனையும் குளோரினையும் எடுத்துக்கிறேன். ஹைட்ரஜனை எடுத்துக்கிறேன் ஒரு பீக்கரில், அடுத்து ஒரு குளோரினை எடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்போ ஹைட்ரஜனையும் குளோரினையும் தான் நான் ரியாக்ஷன் செய்கிறதுக்காக எடுத்திருக்கேன், இதுதான் ரியாக்டன்ட். அதே மாதிரி இது என் கால்சியம் கார்பனேட்டை நான் ஹீட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக சுண்ணாம்பு எடுத்து அதுதான் ரியாக்டன்ட். எதை நான் எடுத்துக்கிறோன்னா அதுதான் ரியாக்டன்ட். எப்பயுமே ரியாக்டன்ட் எப்படி இருக்குன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க்குக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். ஓகேங்களா, ஒரு ஆரோ மார்க் நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷனில் போடுவோம், அந்த ஆரோ மார்க்குக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே என்னென்னா ரியாக்டன்ட். அப்போ இந்த ரியாக்ஷன் எது ரியாக்டன்ட்டு, H2O CL2 ரியாக்டன்ட். இந்த ரியாக்ஷன் எது ரியாக்டன்ட்டு, CaCO3 ரியாக்டன்ட். இப்போ ரியாக்டன்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, இது இருந்தால் தான் ரியாக்ஷனை செய்ய முடியும். அடுத்து ப்ராடக்ட், த காம்பவுண்ட் ஆர் ஃபார்ம்டு. ஓகேங்களா, ஒரு ரியாக்டன்ட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருளுக்கு பேர் தான் என்னென்னா ப்ராடக்ட். ஓகே, ரியாக்டன்ட்டு நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கலாம், ஹீட் பண்ணலாம், ப்ரெஷர் கொடுக்கலாம், இல்லை அது கூட வேறு ஒரு கெமிக்கலை சேர்த்துருக்கலாம், ஏதோ ஒன்று செய்கிறீங்க, செய்கிறப்ப ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்க தெரியுங்களா, அதுக்கு பேர் தான் ப்ராடக்ட்டு. எப்பவுமே ப்ராடக்ட் எங்கே இருக்குனாக்கா ஆரோ மார்க்குக்கு ரைட் சைடில் இருக்கும். ஓகேங்களா, ஆரோ மார்க்குக்கு ரைட் சைடில் இருந்தால் அதுக்கு பேர் என்னது, ப்ராடக்ட்டு. ஆரோ மார்க்கு லெஃப்ட் சைடில் இருந்தால் அதுக்கு பேர் என்னது, ரியாக்டன்ட். அப்போ இந்த ரியாக்ஷனுடைய ப்ராடக்ட் எது, கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும், இது ரெண்டுமே ப்ராடக்ட். ஓகேங்களா, சரி. ஓகே, ஆரோ, சரி, இந்த இடத்துல ஆரோ போடுறோம்ல, இதுக்கு பேர் என்ன சரிம்மா, இதை கிவ்ஸ்ன்னு படிக்கணும். என்ன படிக்கணும், கிவ்ஸ். என்னன்னா கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணும்போது, ஓகேங்களா, இட் கிவ்ஸ்னால் கொடுக்குறது. ஓகேவா, கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணுறப்ப இட் கிவ்ஸ் கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. கால்சியம் ஆக்சைடையும் கார்பன் டை ஆக்சைடையும் கால்சியம் கார்பனேட் கொடுக்குது. ஓகே அப்படின்னு சொல்லல, அதை தான் என்னென்னா கிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். சரி, ஆரோ அப்படின்றது எதுக்கு சார் போடுறது, இந்த ரியாக்ஷன் எந்த டைரக்ஷன் நோக்கி நடக்குது அப்படின்னு. ஓகேங்களா, இப்போ ஆக்சுவலாக இந்த ரியாக்ஷன் எந்த டைரக்ஷன் நோக்கி நடக்குது, ஃபார்வேர்டு. இதை ஃபார்வேர்டுன்னு சொல்லுவாங்க, சில நேரங்களில் இப்படி போடுவாங்க, எப்படி போட்டாங்கன்னா பேக்வேர்டு அப்படின்னு போடுவோம். ஸோ ஓகேங்களா, அப்போ டைரக்ஷனை குறிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆரோ மார்க்கை யூஸ் பண்ணுவோம். இது ஆரோ மார்க்கை எப்படின்னு சொல்லணும், கிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, அடுத்து சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த வேர்டு ஈக்குவேஷனை கெமிக்கல் ஈக்குவேஷனாக மாற்ற போகிறோம். வேர்டு ஈக்குவேஷன் என்ன, மீத்தேனா ஆக்சிஜன் கூட சேர்க்கணும், சேர்க்குறப்ப கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்குது. மீத்தேனுக்கான ஃபார்முலா CH4, ஆக்சிஜனுக்கான ஃபார்முலா O2, கார்பன் டை ஆக்சைடுக்கான ஃபார்முலா CO2, வாட்டருக்கான ஃபார்முலா H2O. ஓகேங்களா, வாட்டருக்கான ஃபார்முலா என்ன, H2O. ஏன்னா இது வேர்டு ஈக்குவேஷன், ஸோ வேர்டில் தான் எழுதணும். ஓகேவா, சார், இப்போ H2O எழுதிருக்கோம். இப்போ சரி, இந்த ஈக்குவேஷன் இப்போ இதோட முடிஞ்சிச்சா, இல்லை, பட் திஸ் இஸ் ஆல்சோ இன்கம்ப்ளீட் கெமிக்கல் ஈக்குவேஷன். இது ஆக்சுவலாக கெமிக்கல் ஈக்குவேஷன் தான், ஏன்னா கெமிக்கல் ஃபார்முலா வச்சு எழுதியிருக்கேன் கெமிக்கல் ஈக்குவேஷன், ஆனால் இது இன்கம்ப்ளீட் கெமிக்கல் ஈக்குவேஷன். ஏன் இது ஒரு முழுமை அடையாத வேதி சமன்பாடு, ஏன் முழுமை அடையாது அப்படின்னு பாருங்களேன். என்ன காரணம்னா ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்கலைன்னா பேலன்ஸ் பண்ணலை. அதுனா பேலன்ஸ் அப்படின்றது நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோமோ அத்தனை நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்களேன், இங்கே எத்தனை கார்பன் இருக்குது, 1 கார்பன் இருக்குது. இங்கே எத்தனை கார்பன் இருக்குது, 1 கார்பன் ப்ராடக்ட்டில் கரெக்டாக இருக்குது. ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே எத்தனை ஹைட்ரஜன் தான் இருக்குது, 2 தான் இருக்குது. ஸோ இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது.
அப்போ ரியாக்டண்ட்டை விட ப்ராடக்டில் ஹைட்ரஜன் குறைவாக இருக்குது. ஆக்சிஜனை பாருங்களேன், இங்கே 2 இருக்குது, ஆக்சிஜன் இங்கே 3 இருக்குது. இந்த 2+1 இது ரெண்டுக்குமே ஆட் பண்ணிக்கணும் சரிங்களா. அப்போ இந்த பக்கம் ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரி இப்போ எப்படி இருக்குன்னா இம்பேலன்ஸ் கண்டிஷனில் இருக்குது. இதை நீங்கள் பண்ண என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் பண்ணணும். ஏன் சார் பேலன்ஸ் பண்ணணும் பாருங்கள், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு நம்ம லோயர் கிளாஸில் பார்த்துருக்கோம், நிறை தாக்க விதி அப்படின்னு. ஏன்னா இட் ஸ்டேட் தட் மேட்டர் கேனாட் பி கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்டு. ஆக்சுவலாக அவங்களால் எந்த ஒரு பொருளையும் உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே அந்த லாவை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேனாட் கிரியேட் நியூ ஆட்டம்ஸ் பை எ கெமிக்கல் ரியாக்ஷன். நீங்கள் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் செய்கிறதுனால புதுசாக எந்த ஆட்டமும் வராது. ஓகேவா, இப்போ பாருங்கள் மீத்தேனையும் ஆக்சிஜனும் சேர்த்தேன், கார்பன் டை ஆக்சைடு கிடச்சிது. எப்படி கிடச்சிருக்கு, இங்கே இருக்கக்கூடிய கார்பனும் இங்கே இருக்க ஆக்சிஜன் மட்டும் தான் சேர்ந்து கிடச்சிது. இப்போ இங்கே வேறு ஏதாவது புதுசாக CF6 இது மாதிரி இல்லாத ஒரு ஏதாவது ஒரு ஆட்டம் உருவாயிருக்கா, இல்லை. ஏன்னா எந்த விதமான புது ஆட்டத்தையும் உங்களால் கிரியேட் பண்ண முடியாது சரியா, அது இயற்கையாக நடந்தால் மட்டும்தான் உண்டு. இன் கான்ட்ராஸ்ட் தே ஆர் ரீஅரேஞ்ச் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் பை எ கெமிக்கல் ரியாக்ஷன் டு ஃபார்ம் ஏ நியூ காம்பவுண்டு. ஆனால் உங்களால் என்ன செய்ய முடியும்னா உங்களால் புது காம்பவுண்டை உருவாக்க முடியாது. ஆனால் ஒரு ரியாக்ஷனை மாற்றி செஞ்சு வேறு வேறு ஒரு ப்ராடக்ட் ஒன்றா கிடைக்க வைக்கலாமே தவிர அங்கே இருக்கக்கூடிய ஆட்டத்தை உங்களால் மாற்றி வேறு ஒரு புது ஆட்டம்லாம் கிரியேட் பண்ண முடியற எபிலிட்டி நம்மக்கிட்ட கிடையாது. ஓகே, ஸோ இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் த நம்பர் ஆஃப் ஆட்டம் ஆஃப் ரியாக்டன் அண்ட் தட் ஆஃப் ப்ராடக்ட் மஸ்ட் பி ஈக்குவல். என்ன சொல்கிறாங்க, ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனில் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட்டும் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்டும் கண்டிப்பாக எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ஈக்குவல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, பேலன்ஸ்னால் என்ன, எப்படி ஒரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.